தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் மூலயமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அமேசான் அப்ளேட் மார்க்கெட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுடைய அந்த லிங்க் மூலயமா வாங்கினாங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கிடைக்கும். ஸோ அதே போல் தான் இந்த அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம்லையும். ஸோ இதற்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் மூலயமா உங்களால் வந்து ஒரு சைட்டை வந்து ஒரு இ காமர்ஸ் சைட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் அமேசானோட அசோசியேட் பண்ணி. ஸோ அப்படி நீங்கள் ஒரு சைட்டை கிரியேட் பண்ணும்பொழுது அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த யூனிக்கான இந்த யூஆர்எல் மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணால் பொழுதும் அந்த யூஆர்எல் மூலயமா அவங்க ஒரு ப்ராடக்டை பை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டில் வந்து எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜுக்கு இந்த அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும், அல்லது வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் இருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுடைய அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய இ காமர்ஸ் சைட்டில் வந்து எப்படி வந்து பொருட்களை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமேசான் அக்கௌண்ட்டை வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அமேசான் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு அமேசான் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணுங்கள். சைன் இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து குவாலிஃபை த்ரோ யூடியூப் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் எந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூடியூப் சேனலோட யூஆர்எல் வந்து இதில் வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில் கேட்டிருப்பாங்க, பேஜ் டைட்டில், பேஜ் டேக்லைன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சேனல் நேம் அண்டு வந்து உங்களுடைய சேனல் என்ன கேட்டகிரி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனலோட லோகோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கான யூஆர்எல் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுடைய சைட்டோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் ஷேர் பண்ணி தான் அதன் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் உங்களுடைய சைட்டில் வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அமேசானோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், அதாவது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கோ, அதாவது என்னென்ன ப்ராடக்ட்லாம் போட்டால் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக இப்படி வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது நீங்கள் வந்து அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படிங்கன்னா இது வந்து காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய அமேசானோட இந்த இன்ஃப்ளூயன்சர் சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் வந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலோட இப்போ எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களுக்கான அமேசான் இன்ஃப்ளூயன்சர் சைட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா நிறைய பேர் வந்து பல லட்ச கணக்கில் கூட ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பேஜில் வந்து நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்னால் எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும், இதில் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்டை எப்படி வந்து விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் அக்கௌண்ட்டுக்கு போங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட நேம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வருது, உங்களுக்கு வந்து செட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் மேலே இருக்கு இல்லையா, ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆப்ஷன் வந்து காட்டும் புதுசாக வர்றவங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான பேமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மூணு விதமான பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ முதல் பேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானோட கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்கள்கிட்ட வந்து $10 நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து அந்த கிஃப்ட் கார்டோட கோடு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து அந்த கிஃப்ட் கார்டே வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த ரெண்டு பேமெண்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபைல் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கேன்சல்டு செக் லீஃப் அப்புறம் வந்துட்டு பேன் கார்டு இது போல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பே மீ பை டைரக்ட் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒன்லி. இதில் வந்து $10 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் செக்காக வந்து கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா $100 வந்து ரீச் பண்ண பின்னாடி தான் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவு வந்து இந்த $10 கிஃப்ட் கார்டே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக வந்து யாருக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆல்டர்னேட் ஏர்னிங்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறது மூலயமா தாராளமாக வந்து அவங்களுடைய சேனலுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும், மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.